ஐந்தாம் தமிழசங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிபி முத்து இவர் வந்து பிக்பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்திருக்காரு. இவருடைய வரவேற்பை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த விஷயத்தை சிறுவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன் இப்படி அனுப்புறிய? இது என்ன அனுப்புறிய? எவ்வளோ பெருசாக அனுப்பி விட்டுருக்கிய? என்னதுண்ணே பாரு, இல்லை பேதியில் போவோம், அதையும் கொண்டாட்டியில் பார்த்துக்கிட்டீங்களா? இவ்வளவு கீழ்த்தனமா வக்கரமா பேசுற இவரையா நம்ம தலைவர்னு சொல்றோம். ஏற்கனவே பிராங்க் என்ற பேர்ல மக்களை துன்புறுத்தி வீடியோ போடுறாங்க, அதையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயான சட்டை பிங்க் சட்டை நல்லா இருக்கா? எங்க வாங்கினீங்க சட்டை? நல்லா இருக்க, லைட்டா ஊத்திடவா? வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குண்ணே. லைட்டா லைட்டா ஊத்திடுவா? இந்த ஊர் தான். இப்போ இந்த மாதிரியான வக்கரமான கீழ்த்தனமான பேச்சுக்களையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு கொடுமைனா, குடும்பம் முழுக்க உட்காந்து இவரை பிக்பாஸில் பார்க்க போகிறாங்க. இந்த ப்ரோமோவில் இங்கே பாருங்களேன், இவரோட பசங்களையே இவரோட வீடியோவை போட்டு பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிபி முத்துவை சிறுவர்கள் அனைவரும் ரசித்து பார்க்க போகிறாங்க அப்படின்றத இன்டைரக்டாக மக்கள் மனசில் திணிக்கிறாங்க. இவரை எல்லாரும் யதார்த்தவாதி, ரொம்ப இன்னசென்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் போடுற வீடியோஸ்லாம் நல்லா உத்து பார்த்தீங்கனாலே தெரியும், முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கு பின்னாடி பாருங்கள், மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வேணும்னே நிறைய விடயங்களை செய்வாங்க. சிரிக்க வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு வக்கரமான ஒரு எண்ணத்தை மக்கள் மனசில் திணிக்கிறது தான் தப்பு. நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இவருக்கு லெட்டர் எழுதுவாங்களாம். இவர் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிற வரையும் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவர் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாராம். இன்னுமா இது ஸ்கிரிப்டட்னு மக்களுக்கு புரியல?